நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. அப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து, இது 1 கிலோ ஃபிஷ்ஷு, இதை நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பையும் சின்ன வெங்காயத்தையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைக்கணும். இது வந்து 1 கிலோ மீனுக்கான இது மசாலா. அது இந்த அளவு அரைச்சா போதும். அரைச்சி இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாத்திரத்தில். இப்போ குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் அது வந்துட்டு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் லெமன், லெமன் அதில் புரிஞ்சிடலாம். நான் விதை எடுத்து வச்சுருக்கேன், அதனால அப்படியே போய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ இதை தண்ணி ஊற்றி கசஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ஆயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோன்னா, மீன் மேலே இருக்கிற மசாலா வந்து உதிராமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது, அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். அதை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதில் வந்து மீனை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு மீனாக அதேமாதிரி மசாலாவை தடவி தடவி வச்சிடலாம். இது வந்து ஒரு டைம் இருந்ததுன்னா 1 ஹவர் கூட ஊறினா நல்லா மசாலா உள்ளே இறங்கும். அப்படி இல்லைனா 1/2 ஹவராவது ஊற வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு வச்சு இதை அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். மூடி போட்டு இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில், நான்ஸ்டிக் பேன் தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். வந்து இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணோம்னா மீன் வந்து நல்லா ஹார்டாகிடும். நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால ஃபிஷ் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஜூஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஹையில் வச்சுக்கிங்க, அப்புறம் கொஞ்சம் மீடியமாக ஆக்கிடலாம். அதிலே குக் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா,
மீன் குழம்பு. இது இதோட வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மீன் குழம்பு, கிராமத்து ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து மாங்காய் போட்டிருக்காங்க பாருங்க, மாங்காய். இதை வந்து சட்டியில் வச்சு இப்போது நாங்கள் வந்து இதில் ஊற்றிருக்கோம். இது வந்து கெண்டை மீன். இப்போ இது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இப்போ நம்ம திருப்பிடலாம். எந்த ஐட்டமுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக வெந்திருக்கும். ரெண்டு சைடும் குக் ஆகிடுச்சு, இது எடுத்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்துச்சுன்னா இது இப்படி வச்சு இது பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.